ஹாய், ஹலோ, வெல்கம் டு பாப்கார்ன் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் ஃபிராக்சர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இப்பதான் புதுசா வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த குட்டி ஒரு பெல் ஐகான் இருக்கு பாருங்க, அதை அமைக்க விட்டீங்கன்னா நாங்க போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து சேர்ந்துரும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பிராட் ஆண்டர்சன். இவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படம் தான் த மிஷினஸ். இது 2004 ரிலீஸ் ஆன படம். இதுவும் ஒரு த்ரில்லர் படம், செமையா இருக்கும். அந்த படம் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருந்தோம், உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா த ஃபிராக்சர்ட் இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். த ஃபிராக்சர்ட் இந்த படம் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்குது. ஒரு ஃபேமிலி கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பின்னாடி சீட்ல அவங்க குழந்தை உட்காந்து வாக்மேன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்குது. வாக்மேன்ல பேட்டரி காலி ஆனதால வாக்மேன் நின்னு போயிடுது. சோ இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட நிறுத்துறாங்க பேட்டரி வாங்குறதுக்கு. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப வரும்போது அந்த குழந்தை தெரியாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் விழுந்துருது. இவரும் காப்பாத்த ட்ரை பண்ணி கூட விழுந்துடுறாரு. சோ இவருக்கு சின்ன சின்ன அடிபட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு கை உடஞ்சிருது. சோ பிராக்சர் ஆன அந்த குழந்தைய தூக்கிட்டு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் கையில சின்னதா அடிபட்டிருக்குது, ஆனா குழந்தை வந்து கரெக்டா பாக்க மாட்டேங்குது. மேபி தலையில அடிபட்டதுனால எங்கேயாவது பிளட் கார்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. சோ இப்ப ஸ்கேன் எடுக்க அம்மாவும் பொண்ணும் லிப்ட்ல இறங்கி கீழே போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து லிப்ட வெளியே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. சோ வெயிட்டிங் ஏரியால இவர் ரொம்ப டயர்டா இருந்ததால கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. தூங்கி ஏஞ்சதும் என்ன ஆகுது அப்படின்னா, நேரா போய் ரிசப்ஷன்ல கேக்குற இந்த மாதிரி என் பொண்ணும் என்னோட ஒய்ஃபும் ஸ்கேன் பண்ண போனாங்க, வந்துட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது ரிசப்ஷன்ல சரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ரெண்டாவது செக் பண்ணி பாத்துட்டு அப்படி யாருமே இங்க வரல, ஸ்கேனும் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொல்ற, நான் தானே இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சேன், உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க ஏதோ பண்றீங்க, ஸ்கேன் பண்ண ரெண்டு பேரும் கீழே போயிருக்காங்க, நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ண யாருமே வரல, இங்க யாருமே உங்க பொண்ணோட பேர்ல அட்மிட்டே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் இந்த படத்துல அந்த ட்விஸ்டே ஆரம்பிக்குது. சோ இவரும் என்னன்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடுறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா லிஸ்ட்லயும் அவரோட பொண்ணு ஒரு பேர் மட்டும் இல்ல. கடைசி அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணும் ஒய்ஃபும் இங்க வரவே இல்ல, அட்மிட் ஆகவும் இல்ல, நீங்க தான் உங்க தலையில அடிபட்டதா, உங்களை நீங்களே இங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குது. சோ உங்களை தலையில அடிபட்டுதான் இங்க ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம், உங்க பொண்ணும் குழந்தை இங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நீங்க உங்க குழந்தைய கூட்டு போய் ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க, ஆனா அட்மிட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க அப்படி அட்மிட்டே பண்ணல, நீங்க யாரையும் கூட்டிட்டே வரல அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா கோவம் வரும். இவருக்கும் கோவம் வருது. ஹாஸ்பிட்டல் இருக்க யாரும் சண்டை போடுறாங்க. சோ ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் இவருக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு அங்க தப்பிச்சு போய் போலீஸ காண்டாக்ட் பண்றாரு. போலீஸ் ரெண்டு பேரும் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதும் டாக்டர்ஸ் எல்லாம் அதே போல தான் சொல்றாங்க, இவர் இங்க யாரையும் கூட்டு வரல, இவர் மட்டும்தான் தனியா வந்தாரு, தலையில தையல் போட்டுக்கிட்டாரு. சோ இவர் தலையில அடிபட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்காத விஷயம் எல்லாம் நடந்த மாதிரி இவருக்கே தோணுது. இவர் சைக்கலாஜிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு, இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. சோ அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சோ நெக்ஸ்ட் போலீஸ் பேசுறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் வராங்க, அவங்களும் அதே தான் சொல்றாங்க, இவர் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த நடந்த இன்சிடென்ட் வச்சு இவர் கார்னர் பண்றாங்க. சோ எங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, அதை அவர் மறந்துட்டாரு, இங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்றாரு அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. சோ இந்த படம் ஃபுல்லாவே இதே மாதிரிதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா போயிட்டே இருக்கும். உன்னே நம்ம இவரை சந்தேகப்படுவோம், இல்ல அந்த ஹாஸ்பிட்டல சந்தேகப்படுவோம், இதே மாதிரிதான் நிறைய சீன் சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில இவர் ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிச்சாரா, ஒரு பொண்ணை காப்பாத்தினாரா, ஒய்ஃபை காப்பாத்தினாரா, இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் சொல்றதுதான் உண்மையா, இல்ல அப்படி இவர் சொல்றது உண்மை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் உண்மையா என்ன நடந்துட்டு இருக்குது, இவங்களா பேஷண்ட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நீங்க ஃபுல்லா படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த படத்தை நீங்க இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல இதெல்லாம் என்னடா ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சமய ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து போய் முடிச்சிருப்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாத்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ரிவ்யூ பார்த்தா நீங்க படம் பார்க்க போறீங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, டேக் கேர், ஹேவ் அன் ஆசம் டே.